அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலஹில்லா வசலத்து வசலம் அலா ரசூல் இல்லா அன்புள்ள சௌரலே சோதரிகளே இன்று நாங்கள் இருபத்தி ஏழாவது நோன்புக்குரிய துவாவை பார்க்க இருக்கிறோம் அது அதை இன்றைய துவாவை நான் நினைச்சேன் அதாவது சுஜூதில் ஓதப்படுற ஓதல்களை அறிமுகப்படுத்தணும் என்பதாக நினைக்குது உண்மையிலே ஒரு அடியான் அல்லாவை சந்திக்கிறதுக்கு எங்களை சரியால் ஒரு அடியான் சந்திக்கிறதுக்கு சந்திக்கிறதுக்குற மிகப்பெரிய ஏற்பாடு தான் தொழுகைன்றது அந்த தொழுகையிலையும் ஒரு அடியான் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூது என்று ஹதீஸ் வருவது எனவே இந்த சுஜூதை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளணும் உங்களுக்கு இந்த காலங்களில் இந்த இரு கடைசி பத்து காலங்களில் பள்ளிகளில் கியாம் உள்ளேல்கள் நடக்கும் அப்போ சில பள்ளிகளில் அரிதாக ஆட்கள் வந்து இமாம் வந்து சுஜூத கொஞ்சம் கூட குறைய நீட்டுவார் நீட்டும் போது தொழுதூர நீங்கள் நினைப்பீங்க இதில் என்ன ஓதரிக்குது இப்போ இவ்வளோ இருக்கிறாரே என்று சொல்லி உங்களுக்கு நினைக்கும் எனவே அதை அதை சொல்லும் வகையில் தான் நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறேன் அதாவது சுஜூதில் சலா வளிசலம் ஓதினாங்கன்று வர்றதுகளே நிறைய அதெல்லாமே பொதுவாக ஒரு அடியாக நல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூது எனவே அதில் உங்களோட இதை கேட்டுக்கொள்ளும் உங்களோட விவகாரங்களை உங்களோட தேவைகள் எல்லாம் கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க என்ற வகையில் வர்ற அந்த ஹதீஸ் படிக்கி நாங்கள் எங்கள்கிட்ட நிறைய அல்ல துவா கே துவாகல கேட்கலாம் அது போக சல்லா அவங்க என்ன விஷயங்கள் ஓதிக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிய வரதாக இருந்தால் ஒன்றும் சுபஹான ரப்பேல் அல்ல என்ற அந்த அது மிக பிரபலியமாக நாங்கள் எல்லாம் பொதுவாகவே சுஜூதில் ஓதுகிற ஒரு விஷயமாக இருக்குது அப்போ அதை வந்து சும்மா கிளிப்புள்ள உச்சாடனம் மாதிரி ஓதும் போது அதுக்குரிய பெருமதி குறைய அதை விளங்கி ஓதுனா நல்லதாக இருக்கும் அஃபர்ஸ் ரப்பிய ரப்பிய ஆலா என்றால் உயர்வு ரப்பி என்றால் எனது இறைவன் ஆலா மிக உயர்வான மிக உயர்வான எனது இறைவன் சுபகான என்றால் அவன் மிக தூய்மையானவன் சுபகான ரப்பிய ஆலா உயர் மிக உயர்வான எனது இறைவன் மிகவும் தூய்மையானவன் என்றது அதை கருத்துப்போ அவ தூய்மையானவன் என்றால் என்ன அது அப்போ நினைக்கணும் என்றால் தூய்மையானவன்டா அதாவது அவனுக்கு அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்றது ஒரு விஷயம் தூய்மை என்றால் அவன்தான் ஆள் அதுக்கு நிகராக அதுக்கு சமனாக யாரும் இல்லை என்றது ஒரு விஷயம் அதே மாதிரி மனுஷர்களுக்கு பலவீனங்கள் மாதிரி பலவீனங்கள் உள்ளவன் இல்லை அவன் அவன் சம்யா என்று அல்லாக்கு பேர் இருக்குது என்றால் சம்யா நான் கேட்குறவன் என்றா மனிதனும் கேட்குறவன் தான் அவனுக்கும் காதுகள் இல்லாமல் இருக்குது மனிதனுக்கும் அப்போ மனிதனுக்கு வந்து ஒரு அறையிலேருந்து அது அதுக்கு அங்கிட்டு அந்த சிவத்துக்கு அங்கிட்டு பேசப்படுற அந்த வார்த்தையெல்லாம் அவனுக்கு மனிதனில் கேட்க இல்லாது அதே மாதிரி ஒரு டெசி டெசிமல் இருக்குதுண்ணா இத்தனை டெசிமலுக்கு இடையில்தான் அது கேட்கலாம் அது கா அதுக்கு மேலே போன அந்த டெசிமலை தாண்டின சத்தத்தையும் அவனுக்கு கேட்கலாது அதை குறிப்பிட்ட டெசிமலுக்கு உள்ளழைக்கிற சத்தத்தையும் அவனுக்கு கேட்கலாது இப்படி இவன்ட கேள்வி புலன் அல்லது கேள்வி இந்த அபிலிட்டி வந்து மிகவும் வரையறுக்கப்பட்டது ஆனால் அல்லா அப்படி அல்ல அல்லா வந்து எதையும் கேட்குறான் சொல்லல்லா அலிஸ்வல்லம் அவங்களோட வந்து தண்ட கணவன் ப கணவனை பற்றி முறையிட்ட அந்த பெண்ணோட வாதத்தை அவ சொன்ன அந்த விஷயத்தை எல்லாம் கேட்டானன்று குரானில் வருவது நீங்கள் என்னத்தை ரகசியத்தை பேசிக்கொண்டிருந்தாலும் எல்லாம் அறியிறான் அதை கேட்குறானு வருவது அப்போ அல்லாட கேள்வியும் மனுஷ கேள்வியும் வித்தியாசமான அது மாதிரி தான் எல்லாம் பார்க்குறதுன்றது அல்லதுல சொன்ன அசர் ரூ கவுலக்கும்ி நீங்கள் அவங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்தி சொல்லுங்கள் அல்லது மறைச்சிக்கொள்ளுங்க மறைவாக பேசிக்கொண்டாலும் சரி மிக நுணுக்கமாக பேசிக்கொண்டாலும் சரி அல்லது வெளிப்படுத்தி சொன்னாலும் சரி இன்னும் அலீமும் விதாத்தி சுதூர் அவன் அவன் உள்ளங்களில் உள்ள சிந்தனைகளை கூட அறிகிறான் அப்போ நீங்கள் பேசுகிறது எல்லாருக்கு விளங்க மாட்டானான்ண்டு வருது எனவே நாங்கள் எல்லாம் தூய்மையானவன் என்று சொல்லும்போது நாங்கள் கொள்ளணும் எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரியான பலவீனங்கள் மனுஷன் இருக்கிற எந்த பலவீனங்களும் அவன்கிட்ட இல்லைன்னு அப்படி நினச்சிக்கொள்ளணும் குறிப்பாக வந்து அவனுக்கு இணை இல் எதுவும் இல்லைன்றது அப்போ நாங்கள் வந்து அப்போ நாங்கள் அந்த எண்ணத்தோடு சொல்லணும் இந்த உலகத்தில் வந்து அவனுக்கு நிகராக எத்தனையோ இணைகள் ஈக்கிறதாக மனுஷர்கள் சொல்கிறாங்க சிலைகளை இணையாக்குறாங்க பணத்தை இணையாக்குறாங்க அ அல்லாவால் செய்யக்கூடியதை பணத்தால் செய்யலும் என்று நம்புகிறாங்க இப்படியான அந்த மாதிரி மனிதர்கள் உள்ளத்தன நான் இல்லையா அல்லா ஸ்வான ரொம்ப அலா மிக உயர்வான இறைவன் மிகவும் தூய்மையானவன் அடுத்த இன்னொரு கருத்தை தூய்மைப்படுத்துகிறேன் என்னொன்று ஒன்று ஒரு இன்னொரு கருத்து இது ஒன்று அதே கருத்து தான் தூய்மைப்படுத்துகிறேன்டா எங்கள் உள்ளத்தில் அல்லா என்றது கடவுள் அவன்தான் வணக்கத்துக்குரியவன் அவனுக்கு தான் எல்லா சக்தியும் மீக்குது அவன் தான் சக்தியிட மூலம் என்றதை எந்த உள்ளத்தில் அல்லாவுக்கு மட்டும்தான் அந்த இடத்த கொடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கு அந்த அந்த அல்லாஹ்க்குரிய அந்த ஒரு கடவுளுக்குரிய இடத்தை நான் யாருக்குமே கொடுத்து இல்லை என்ற உள்ளத்தில் மற்றதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு இந்த உள்ளத்தில் அல்லாவைத்தான் என் இறைவனாக நான் வச்சிருக்கிறேன் நான் து அல்லாவை மிக தூய்மைப்படுத்துகிறேன் அவனுக்கு கலங்கம் அவனுக்கு நெருக்கமாக யாரையும் நான் வச்சு இல்லை என்ற அந்த கருத்துகள்லாம் அதில் இருக்கிறதால இவ்வளவு கருத்தையும் நாங்கள் ஃபீல் பண்ணி நாங்கள் அந்த சுகான் ரப்பேல ஆலாவ சொல்லோம் அது மாதிரி சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லிக்கலாம் சுபோஹான் குத்தூசன் ரப்புல் மல ஈக்கத்தி வர்றோம் ரப்புல் மல ஈக்கத்தி வர்றோம்னா மலக்குமார்களதும் குறிப் ரூ ஜிப்ரே அலிசலாம் அவங்களும் இறைவன் அவர்හලද රයි වන්න ද. රබල් රබුල් මලයිචතිවරු. සබබෝ හොනඩ ඉන්දරිද මෙහ තුයිමයානවන් කුදදූසුනඩ මෙහෝමේ පුනිදමානවන් ඇඩ කර්ති. මෙහ තුයිමයාන මෙහ පුනිදමාන අද. അത മലക്കുമാർകളുടെ ഇറവൻ മികവും പുരിതമായവൻ മികവും തൂമയാനവൻ ഉണ്ട് അപ്പോൾ അതും ഇരിക്കും അബുൽ മലി വരുവാണ് അതേമാതിരി വൽ 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 ജബറൂത്തിൻ്റെ സലല്ലാ അല്ലൈസ് അവൻ ഇതെല്ലാം വന്ന് തസ്ബേ അല്ലാതെ തുതി ചെയ്യുന്നത് അല്ലാതെ ഗ്ലോരി ഫൈ അല്ലാതെ யர்வா சொல்றது. புகலாර පදි சொல்றද தஸ்பහස. அது சபහන மிகவும் துய்மைானவன் ருதில் ஜபரூත් ஜபர அதிகාரம் உள்ள அதிகாரந்தන් ஜபரුත්. மලකூத்தண்ட ஜபரண்ட சக்තිமிக்குவன் ச அடக்கி ஆளக்கூடிய சக்தி உள்ள சக்தியும் மலைக்கூத்தன்னா அதிகாரம் ஆட்சி அதிகாரம்னு சொல்லுவோம் மலைக்கூழுக்கண்ட ஆட்சி மலைக்கூத்தன்னா அதிகாரம் கிபிரியா பெருமை அதம மகத்துவம் எனவே சக்தியும் அதிகாரமும் பெருமையும் மகத்துவம் மிக்க யாருக்கு இருக்குதோ அந்த இறைவன் ميهون تويميان سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة سبحان ذي الملكوت سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة صلى الله عليه وسلم حديث لا صلى الله عليه وسلم اللهم اغفر لي ذنبي كله

மிக நுணுக்கமானதாக இருந்தாலும் சரியா அது சின்னது அது அது புறந்தள்ளப்பட வேண்டிய ஒன்று அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அண்டு சொல்கிறப்படுற அளவுக்கு மிக நுணுக்கமான இதாக இருந்தாலும் சரி தான் வஜுள்ளஹு பெருசாக இருக்கக்கூடிய பாவமாக இருந்தாலும் சரி வஜுள்ளஹூ சிறகு அலானி அவ்வளவு ஆகிறோம் அதாவது எந்த ஆரம்ப காலங்களில் செய்யப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி ஆஹிரகோ இப்போ அறிவு தெளிஞ்சு கொஞ்சம் வயசாகி முதிர்ச்சி அடைஞ்சிக்கிறேன்னு சொல்லப்படுற இந்த காலத்தில் நான் செய்கிற பாவங்களாக இருந்தேன் செய் என்னால் செய்யப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி

அப்படி ரசுலா கேட்டதாக அன்றது உள்ளது இந்த நாளே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் பகான் ரொம்ப பேர் அப்போ இதை வந்து நாங்கள் வந்து பழக்க பட்டிக்கிற வேண்டாம் மூன்று முறை சொல்லிவிட்டு முடித்துக்கொள்கிறேன் அப்படி அல்ல பதினொரு முறை சொல்கிற அளவுக்கு சொ கூட நாங்கள் அது சொல்லப்பட வேண்டிய தேவை அதான் நீட்டணும் சுஜூத எனவே இமாம் அப்படி இடந்தாரே இல்லைண்டா நான் சுண்ணத்தான தொழுகைகளில் வரும்போது நிறைய இந்த மாதிரி எங்கள் உள்ளத்தில் அல்லா அல்லாத வேறு யாரும் இல்லை நான் அல்லாவை நான் தூய்மைப்படுத்துகிறேன் அல்லாவுக்கு நிகராக யாரும் இருக்கிறதாக நான் சொல்ல இல்லை அவன் மிகவும்

துக்க ஹூ ஜுல்லஹூலஹூ அஹ்ரஹூ சிறஹஹூ என்று நாங்கள் சொல்லணும் இதெல்லாமே நீங்கள் வேறு துவாக்கள் உங்களுக்கு தேவைன்னு கருதப்படுற துவாக்கள் எல்லாம் நீங்கள் சுஜூதில் வச்சு நீங்கள் கேட்குறவங்கள கேட்டுக்கொள்ளல உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் சுஜூதை பற்றி சொல் வந்திருக்கிற ஹதீசன் ஞாபகப்படுத்துகிறேன் சல்லா அலிசல்லம் அவங்களோட அவங்களுக்கு ஒரு சஹாபி ஒன்று பேர் உடனே வருவதில்லை ஒரு அவருக்கு கொஞ்சம் ஹிதுமை செய்கிறவர் ஐந்துகிறார் அவர் வந்து அந்த சந்தர்ப்பத்தை எடுத்து அப்போ அந்த சாபி வந்து அவங்களுக்கு வந்து உதவு செய்கிறதுக்கு தண்ணியை கொண்டு கொடுப்பாங்க அப்படி ஒவ்வொரு முறையும் அப்படி செய்கிற நிலையில் ஒரு முறை கேட்குறாங்க என்னன்றா அந்த சாபியை பேரை சொல்லிட சொல்ல சொல்கிறாங்க நீ என்கிட்ட ஏதேனும் கேளு நான் தாரத்துக்கிட்டேன் அப்போ அவர் சொல்கிறாரு நான் நாளைக்கு கேட்குறேன் நாளைக்கு வந்து சொல்கிறேன் என்னண்டு அப்போ அடுத்த நாள் வரும்போது ரசூல் சொல்கிறேன் நீங்கள் யோசித்து வச்சிங்களா என்ன கேட்க போகிறீங்க அப்போ அவர் சொல்கிறான் நான் உங்கள் ம சொர்க்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் ஈக்கோடன்று தான் எனக்கு அது தான் அவங்கள்ட்ட நான் கேட்க போகிறேன் கேட்குறேன் உங்களுக்கு பக்கத்தில் உடம்பு அப்போ ரசோல் சொல்கிறேன் ஐ சுஜூத் அதாவது அதிகமாக சுஜூது செய்கிறதுனூடாக எனக்கு உதவி செய்யுங்க கிட்டே நான் கேட்டு அதை நீங்கள் சொல்கிறது நான் கிட்டே கேட்டு அந்த பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு நீ அதிகம் சுஜூது செய்கிறதுனூடாக எனக்கு இந்த விஷய டாஸ்க்கை எனக்கு இழவுபடுத்தி தாங்க என்று சொல்லு சொல்கிறாங்க அந்த ஒரு ஹதீஸ் சொண்டு வருவது யாரு வர்றது தான் அதாவது

ஃபை இன்னக்கலன் தஸ்ஜு அல் இல்லா இஜத்தன் இல்ல ரஃபாக் அல்லாஹூ பியா தரஜா காரணம் நீ ஒவ் நீ ஒவ்வொரு சுஜூது செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் உனோட ரேங்கை உனது தரஜாவை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போகிறான் வஹத்த பியா ஃபத்தியன் அதை போன்று உன்னை பாவம் உண்டை உன்னை விட்டு அழிச்சு கொண்டே போகிறான் எனவே உண்டை தராஜா ஒன் அல்லா அல்லாவ அந்த விஷயத்தில் உள்ள உன்னோட தர்ஜாவும் கூடுது அதே நேரம் அவன்கிட்ட இருக்கிற பாவங்களும் கலையப்பட்டு கொண்டே போகுது இது ரவா முஸ் முஸ்லீம் முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் ஒன்று எனவே இந்த என்ன சுஜூத நாங்கள் செய்கிறது என்றதை விட என்றதோடு இந்த நான் அமர்வுள்ள அல்லது ரெக்கார்டிங்கில் சொல்ல விரும்புகிற விஷயம் سجودة كوليتيا سيفم نالا تايم ادتت سجودة سيفم اند نان كير كولرين واخر دوان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته